வணக்கம் உறவுகளே. எப்போ எப்போ கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க, சரியாக கிடச்சிருச்சு. மதன் தெளிவாக எடுத்து கொடுத்துட்டாரு. அது ராகவன் வந்து அதில் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அது ராகவனா இல்லை வேறு யாராவது நடித்தாங்களான்னு தெரியல, நம்ம பொதுவாக சொல்ல முடியாது ராகவனா என்னென்னு. ஆனால் அந்த ஒத்த ராகவனால் மொத்த இந்து தர்மத்தையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த கற்பூர கூட்டம் ஏற்கனவே கந்த சஷ்டி வார தெளிவுபடுத்தின அவர் சுரேந்தர் நடராஜனா, அவர் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்போனாலும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவும் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க நூல் தான் பிரச்சனை அவங்களுக்கு. அதாவது ஏன் அர்ஜுன் சம்பத் போராடலை, ஏன் இந்து இயக்கங்கள் இந்து முன்னணி போராடலை, ஆர்எஸ்எஸ் போராடலை, அப்போ எதுக்கு நான் பேசுனதுக்கு மட்டும் எல்லாரும் வரிஞ்சு கேட்டிட்டு வந்தீங்க, ஏன் இவங்களுக்கு பயப்படுறீங்க, அப்போது நூல் தான் பிரச்சனையா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அதாவது நூல்னால் அவர் வந்து பூணூல் போட்டிருக்காரா, இவர் பூணூல் போடலையா அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சிவனடியாரை உள்ளே இருக்கிறாங்க. ஒரு சிவனடியாரை வந்து அந்த கதை அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அதையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஒவ்வொருத்தர் வந்து இன்றைக்கி பாஜக விரட்டி அடிக்கணுமா, அதில் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பாருங்கள் உறவுகளே, நம்ம என்ன சொல்கிறனே தெரியல. இது கலிகர்மா. இது வந்து இந்த நேரம் நல்லா பாஜக வளர்ந்து வந்துட்டு நேரத்தில் இது போன்ற ஒரு திருஷ்டி விழுந்த மாதிரி, ஏதோ கண்ணுபட்டு நொடி விழுந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நிலை வந்துட்டு, இதெல்லாம் சீக்கிரத்தில் நம்முடைய சிங்கம் அண்ணாமலைஜி அவர்கள் வந்து வெளியில் வந்து தெளிவான முறையில் ஒரு பேட்டி கொடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் நம்ம நம்பும் உறவுகளே. அதனால் ஒத்தராகவனால மொத்த பேருக்கும் இப்போ கெட்ட பேர் மாதிரி ஆகிப்போச்சு உறவுகளே. நன்றி. திருச்சி தம்பலம். ஓம் நம சிவாய.